நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு அதுதான் இப்ப நம்ம எல்லோருடைய கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு ஹை குளோரி ஃபுட்வேர் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தைவான் நாட்டை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீட வந்து நாங்க ஈர்க்கிறோம் ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம்னு சொன்னீங்களே இப்ப அத பத்தி நாங்க தகவல் உரிமை சட்டத்துல கேட்கும் பொழுது ஒரு செங்கல் கூட நட்டலன்னு சொல்றோம் சொல்றாங்களே முதலமைச்சர் அவர்களே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி துபாய்க்கு குடும்பத்தோட சுற்றுலா போனீங்க நாங்க ஆறாயிரம் கோடிக்கு மேல முதலீடை ஈர்த்துட்டு வரோம்னு சொன்னீங்க அறுபது கோடி ரூபாய் கூட இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் வேலை இல்லாத இளைஞர்களே தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துதான் முதலமைச்சர் ஆனாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லா தனியார் நிறுவனங்களையும் ஒருங்கிணைச்சு நாங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம்னு மக்கள் கிட்ட ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ அரசு பணியிடங்கள் காலியாதான் கிடக்குங்க மின்சார துறையா இருக்கட்டும் நம்மளோட போக்குவரத்து துறையா இருக்கட்டும் இல்ல மருத்துவர்களா இருக்கட்டும் எந்த துறை எடுத்தாலும் ஆசிரியர்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அரசு பணியிடங்கள் காலியாதாங்க கிடக்கு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மின்சார துறையில எவ்வளவு மின் கட்டணத்தை உயர்த்தி இவங்க லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பத்திரப்பதிவு துறையில நூறு சதவீதம் கட்டணத்தை உயர்த்தி அதுலயும் கொள்ள லாபம் எடுத்துட்டு இருக்காங்க நாரதர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்த்ராஜோ நம்ம அரியலூர் மாவட்டத்துல கொல்லாபுரத்துல நடந்த மீட்டிங்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள் நல்ல ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பா முடிச்சாரு அது மட்டும் கிடையாதுங்க அவர் தந்தைக்கு ஒரு சிலையும் திறந்து ஒரு நல்ல மகன் அப்படிங்கிற ஒரு பேரும் எடுத்திருக்காரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஊருக்கு ஊரு அப்பாவுக்கு செல்ல வைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு அதுதான் இப்ப நம்ம எல்லோருடைய கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாசம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுந்தூர் சிப்காட் ஆரம்பிச்சு தொடங்கி வச்சு ஹை குளோரி ஃபுட்வேர் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தைவான் நாட்டை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீட வந்து நாங்க இழு ஈர்க்கிறோம் ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம்னு சொன்னீங்களே இப்ப அதை பத்தி நாங்க தகவல் அறிவுரிமை சட்டத்துல கேட்கும் பொழுது ஒரு செங்கல் கூட நட்டலன்னு சொல்றாங்களே முதலமைச்சர் அவர்களே இப்ப திருப்பியும் நீங்க வந்து ஜெயங்கொண்டத்துல வந்து நாங்க அதே பொய்ய சொல்லி ஆயிரம் கோடி முதலீடை ஈர்க்கிறோம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறோங்கிற ஒரு பொய்யான வாக்குறுதியை ஏன் மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு மக்கள் சார்பா ஒரு கேள்வியும் வச்சிருக்காருங்க இது மட்டும் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி துபாய்க்கு குடும்பத்தோட சுற்றுலா போனீங்க நாங்க ஆறாயிரம் கோடிக்கு மேல முதலீட ஈர்த்துட்டு வரோம்னு சொன்னீங்க அறுபது கோடி ரூபாய் கூட இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் சார்பாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இதுல நாம எல்லாருமே மக்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதாங்க தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் வேலை இல்லாத இளைஞர்களே தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துதான் முதலமைச்சர் ஆனாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி தனியார் நிறுவனம் அவங்களாவே வந்து ஒவ்வொரு ஊருக்கு போய் முகாமைச்சு வேலை வாய்ப்பு முகாம் மூலியமா ஆள் தேர்வு இருந்தாங்க அதே வேலையை நாங்க அரசாங்கம் மூலயமா பண்றோம் சொல்லி இப்ப தமிழக அரசு பண்ற மாதிரி எல்லா தனியார் நிறுவனங்களையும் ஒருங்கிணைச்சு நாங்க ஏற்படுத்தி தரோன்னு மக்கள் கிட்ட ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க உண்மை என்னன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ அரசு பணியிடங்கள் காலியாதான் கிடக்குங்க எந்த துறை எடுத்தாலும் சரி மின்சாரத்துறையா துறையா இருக்கட்டும் இல்ல நம்மளோட அஹ் போக்குவரத்து துறையா இருக்கட்டும் இல்ல மருத்துவர்களா இருக்கட்டும் எந்த துறை எடுத்தாலும் ஆசிரியர்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அரசு பணியிடங்கள் கா அரசு பணியிடங்கள் காலியாதாங்க கிடைக்கு இது மட்டும் கிடையாது இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு டாக்டர் கத்தி கொடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சி கூட டாக்டர் தான் நடந்ததுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு செய்தி வந்துகிட்டு இருந்தது நம்ம எல்லாமே பார்த்தோம் உண்மை என்னன்னாங்க எந்த அரசு வேலை வாய்ப்பும் நிரந்தர நிரந்தர பணி வந்து யாருக்குமே கொடுக்கல எல்லாரும் ஏதோ கான்ட்ராக்ட்ல எடுக்கிற மாதிரி கன்சால்டேட் பேல தான் எடுத்துட்டு இருக்காங்க கேட்டா அரசாங்கத்துல இங்க வருமானம் கிடையாது வருமானம் கிடையாதுன்னு சொல்றாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மின்சாரத்துறையில துறையில எவ்வளவு மின் கட்டணத்தை உயர்த்தி இவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பத்திரப்பதிவு துறையில நூறு சதவீதம் கட்டணத்தை உயர்த்தி அதுலயும் கொள்ள லாபம் எடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு நம்ம குடிமகன்கள்லாம் வேற வருஷத்துக்கு நாப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல அரசாங்கத்துக்கு முதலீடை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா வருமானம் என்னவோ கொட்டி கொட்டி வந்துகிட்டு தாங்க இருக்கு இவங்க என்னவோ இருக்கிற கூடிய இன்னும் பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி கன்சால்டேட் வந்த யாருக்குமே இன்னும் வேலை வாய்ப்பா கொடுக்கல நிரந்தர பணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டே வரல அதனால கன்சால்டேட் பேல வேலைக்கு போன எல்லாருமே இன்னமும் ஒரு பனி சுமையோடையும் சரியான போதிய வருமானம் இல்லாமலும் ஒரு ப்ரெஷரோட தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் ஒவ்வொரு நாங்க வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்றோம் அப்படிங்கிற இதை மறைச்சு நாங்க முதலீடு ஈர்க்க போறோம் ஈர்க்க போறோம்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த மக்கள் பத்தி பரப்பிட்டு இருக்காங்க அதனால பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டது போல நீங்க வந்து ஒரு பொய்யா வந்து மக்கள் எல்லாம் நம்ப வைக்காதீங்க இங்க நிறைய பேர் பஞ்சம் பட்டினியில வேலை வாய்ப்பு இல்லாம செத்துட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு வேற சீர்குழந்திட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட திருச்சில பஸ்ல இருந்து ஒரு பையனை தள்ளிவிட்டு கொலை பண்ணி இது பார்த்தா அதுக்கு பள்ளி மாணவிய தனியார் பள்ளியில பிடிவாதியார் வந்து நான் பயிற்சிக்கு கூப்பிட்டு போறேன் விளையாட்டு போட்டி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு மது வாங்கி கொடுத்து கூத்தடிக்க வைக்கிறாரு இது மாதிரி நிறைய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இத பாருங்க அதை விட்டுட்டு ஊருக்கு ஊரு செல வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பிம்பத்தை படம் மட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இப்படி பண்றாருன்னு இல்லை நம்ம சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்களும் மருத்துவத்துறையில எவ்வளவு இருக்கு மருந்துகள் எல்லாம் பற்றாக்குறை இருக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு செவிலியர்கள் பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கண்டுக்காத என்னவோ ரொம்ப நல்ல முறையில அரசு மருத்துவமனைகள்லாம் இயங்குற மாதிரி இவர் ஒரு கேமராமேன கூடயே கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன சொல்றாருன்னா மருத்துவர் டைம்க்கு வந்துட்டாரா எல்லாம் சரியா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ விருந்தாளி நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் சரியா அவர் வந்து எத்தனை மருத்துவ பணியிடங்கள் காலியா இருக்குன்னு அவங்களுக்கு நிரந்தர பணி ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலே இன்னைக்கு இன்னைக்கு வந்து விக்னேஷன் ஒருத்தர் கூட பித்தப்பை கல்னால இறந்து போயிருக்காரு இது மாதிரி நிறைய ஒரு மருத்துவ பற்றாக்குறை வந்து நிறைய இருக்கு கர்ப்பிணி பெண் கூட ரீசண்டா நீலகிரில இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தெல்லாம் கூட கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது என்ன முயற்சி செய்துங்கிறத ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கடமையோட உணர்ந்து இதுக்கு மேல செயல்படணும் மக்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கற குடுக்கிற விஷயத்த நியாயமா பண்ணி எத்தனை அரசாங்க நிரந்தர பணியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா மக்களுக்கு கண்டிப்பா கொடுத்தா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க விஷயத்த நாங்களுமே தெரிஞ்சுப்போம் அதனால இதுக்கப்புறமாவது நாங்க வந்து இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு ஷோ காட்டாம உண்மை நிலவரத்தை நீங்க மக்களுக்கு சொன்னீங்கன்னா மக்களுக்கு உதவியா இருக்கும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்